வேலையின்மை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இன்னைக்கு முடிச்சு ஃப்ரெஷராக வந்தவனே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த இந்தியாவில். அப்படி என்னன்னு பார்க்கும்போது நான் இப்போ எம்பிஏ தான் படிச்சுட்டு இருக்கேன். என் பேர் முத்துக்ஷன். எம்பிஏ முடிச்சதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருந்துச்சு. எங்கள் வாத்தியார் தான் எனக்கு சொன்னாப்புல. ஐஐடியில் ஒரு மாணவன் குறைந்தபட்ச மதிப்பெண்ணில் எம்பிஏ பாஸ் ஆகி வெளியே வரான். அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. கடைசியில் பார்த்தோன்னா ஐஐடி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே யாரோட சாம்ராஜ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, இங்கேருந்து அங்கே போய் ஒருத்தர் படிச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு கடைசி வரைக்கும் எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஏன்னா அவன் கம்மியான மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் வச்சு அவன் கடைசியில் பார்த்தோன்னா தூக்குற வேலைக்கு ஒரு 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 கட்டத்தில் தள்ளப்படுறான். எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட்லேருந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வேக்கன்சி போடும்போது அங்கே போய் அவன் வந்து எனக்கு வந்து அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு ஒரு பணம் கட்டி அதுலேருந்து ஒரு எம்பிஏ கிராஜுவேட், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடித்த ஒருத்த துப்புரவு பணியாளராக ஜாயின் பண்ணியிருக்கிறான் எங்கள் ஐஐடியில் படித்தவன். அப்போ ஐஐடியில் படித்தவன் துப்புரவு பணியாளராக ஜாயின் பண்ணுற அளவுக்கு இந்த சொசைட்டியில் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதே மாதிரி இப்போது வேலை இல்லாமையை வந்து நாங்கள் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குலக்கல்வி திட்டத்தை வந்து திருப்பி ரீமாடுலேஷன் பண்ணி விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு ஒரு ரூலில் கொண்டு வராங்க. ஏன்னா புதுசாக இருக்கே விஸ்வகர்மா கேட்கவே ஒரு மாதம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்மளாம் நினைப்போம். ஆனால் அங்கே வச்சான் செக்கு. உன் அப்பன் பார்த்த வேலையை தான் நீ பார்க்கணும், நீ பார்த்த வேலையை தான் உன் பிள்ளை பார்க்கணும், கடைசி வரைக்கும் நீங்கள் படிச்சிடக்கூடாது, படிச்சுட்டா நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுன்றதுக்காக தெளிவாக ஸ்கெட்சு போட்டு அதுக்கு அழகாக ஒரு பேர் வச்சு கொஞ்சம் டீசெண்டாக அப்படின்னு சொல்லி அப்படி நம்மளை உள்ளே கூப்பிட்டு வராங்க. அது கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த எப்படி சொல்கிறது, அவங்க வச்சுருக்கிறது ஒரு ஜாதி எதுலேருந்து பிறந்துச்சுன்னு பார்த்தா அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் ஒரு தொழில் மூலியமாக நமக்கு வந்து அடுத்து 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 அடுத்துன்னு வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு தொழில் மூலியமாக தான் ஒவ்வொரு ஜாதியும் பிறந்திருக்கு. அந்த தொழில் வச்சு தான் அந்த ஜாதிக்கான பேரும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது அந்த ஜாதி அடையாள பேரை இங்கே ஒருத்தர் குடிப்பெருமைன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி நம்ம குடிப்பெருமை குலத்தொழில் நம்ம மேற்கொள்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை உணர்வு நமக்கு வந்து ஒரு பெருமை உணர்வை நம்மளை அப்படி நல்லா ஏற்றி விட்டுட்டு டப்பு நம்பிக்கிறணும், அவ்வளோதான். அதை தான் இவங்க பண்ணுறாங்க. நம்ம ஒரு குலக்கல்வி முறைன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம், இங்கே இருக்கிறவனுங்க சண்டை போடுவானுங்க, இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லி முடிச்சிட்டானுங்க. சரி, இதுதான் என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திடீர்னு வெங்காய வலை ஏறுதுங்கிறான், தக்காளி வலை இறங்குதுங்கிறான், திடீர்னு வெண்டைக்காக்கு மார்க்கெட்டே இல்லைங்கிறான், போட்டு போட்டு எல்லாமே இப்படி ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. ஏன்னா திடீர்னு பார்த்தோன்னா சிலிண்டர் விலையே 200 ரூபாய் இறக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் கடைசியில் பார்த்தோன்னா அந்த சிலிண்டர் விலை இறக்குன ஒரு 200 ரூபாய் இன்றைக்கி எல்லாருக்கும் பெருசாக தெரியுது. அவங்க ஏற்றின ஒரு 1000 ரூபாய் எங்கே போச்சுன்னு தெரியல எனக்கு இப்போ வரைக்கும். அவங்க கொடுக்குற அந்த ஒரு 200 ரூபாய் மானியமும் ஒரு 100 ரூபாய் மானியமும் இன்றைக்கி வந்து அந்த காசு எங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உட்பட மோடி சிலிண்டர்னு சொல்லி தர்றாங்க. தந்துட்டு அது பேர் சிலிண்டர் பேரே மோடி சிலிண்டர். அதுதான் அப்படின்னு அப்படி தான் நம்ம கிராமப்புறங்களில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மோடி சிலிண்டர்னு ஒன்று தராங்க. ஸோ ஒரு மானியத்தின் அடிப்படையில் தராங்க. மானியம்னு அந்த வார்த்தை அங்கே மென்ஷன் ஆகிறது கிடையாது. மோடின்னு அவர் பேரே வச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு 200 ரூபாய் மானியம் இருக்குது, 100 ரூபாய் மானியம் இருக்குது அந்த சிலிண்டருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மக்கள் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த விலைவாசி ஏற்றத்தை வந்து மறைக்கிறதுக்காக அந்த மானியன்ற ஒன்றை இதை பண்ணி அந்த விலைவாசியை பற்றி பேசப்பட மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே அதுதான் நடக்குது. ஏன்னா அந்த விலைவாசி பற்றி பேசுனா பிரச்சனை வந்துடும். ஒருத்தன் பேசுனா இன்னும் 4 பேர் பேசுவோம், 4 பேர் பேசுனா 40 பேர் பேசுவோம், அப்படியே பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மானியம்னு ஒன்று 1000 ரூபாய் ஏற்றுறதுக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அப்போ அந்த 100 ரூபாயை பெருசாக பேசுகிறவங்க எனக்கு இன்னும் அந்த காசு வந்து என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை, பேங்க்கில் நான் லிங்க் பண்ணேன், எனக்கு இன்னும் கிரெடிட் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த அறியாமையிலேயும் இந்த சமூகம் வந்து போயிட்டுருக்கு. விலைவாசி ஏற்ற இறக்கம்னா என்ன அப்படின்னு தெரியாமல் ஒவ்வொரு அந்த சமூகம் வந்து ஒரு அறியாமையிலேயே போயிட்டுருக்கு. அவங்களால பேச முடியல. பேசுனா அதுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அதெல்லாம் நமக்கு தேவையா, நமக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது என்னவோ ஒவ்வொரு சின்ன நடுத்தர வர்க்க மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி பிஇ முடித்தவங்க இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாருமே படித்ததுக்கு தக்கனதான் வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னுங்கன்னா யாருமே கிடையாது, சத்தியமாக கிடையாது. அதுதான் உண்மை. படித்ததுக்கு தக்கன வேலை எங்கேயும் கிடையாது. ஐடி கொண்டு வரோம், அப்புறம் அந்த எய்ம்ஸை கட்டுறோம், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இது பண்ணாங்க. அப்புறம் தொழிலாளர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் சொன்னாங்க. ஏன்னா இவ்வளோ சொல்கிறாங்க இல்லை எல்லாமே பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல் ஆட்சிக்கு வரும்போது ஒருத்தர் சொன்னார், யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் 1,500,000 வந்து நான் அமௌண்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நானும் அது பார்க்கலாம். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. கடைசியில் பார்த்தோன்னா இல்லை நான் அப்படி சொல்லலை,
ஸோ உங்களோட பொருளாதாரம் வந்து உயரும், நான் ஆட்சிக்கு வந்தேனா உயரும், அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஏன்னா உங்களோட பொருளாதாரம் தனிப்பட்ட முறையில் உயரும்போது உங்களோட அமௌண்ட் உங்களோட இதில் வந்து ஒரு ஒரு விஷயம் உங்களோட பணம் பெருக்கம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றிலும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் இது என்னன்னா, ஏன்னா வாக்குறுதி இருந்து என்ன, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நான் இவ்வளோ காசு போடுவேன் அப்படின்றது. அடுத்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து, இல்லை நீங்கள் ஆட்சி கொண்டு வந்துட்டீங்க, நான் பொருளாதாரத்தை பிரிக்கிறேன், உங்கள் இதுவும் டெவலப் ஆகும், நீங்களே உங்களுக்கான காசை ஈஸியாக இது பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னடா ஒரு பித்தலாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியில் பார்த்தோன்னா எத்தனை காலம் தான் இன்னும் ஏமாற்றுவார் இந்த உலகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு கடைசி வரைக்கும் எதை பற்றியுமே பேசாமல் ஊமையாக இருந்துட வேண்டியதுதான்.